படம் சூப்பரா இருக்கு சார், ரொம்ப க்ளீனா ஹாப்பியா இருக்கு சார். ரிஷப் ஷெட்டி ராக்ஸ். அதை ரீசெண்டாக வந்த பொன்னியின் செல்வனோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆர்டிகளோட ரீசெண்டாக வந்திருக்கு. டப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, சில படங்களை வந்து அதே ஒரிஜினல் லாங்குவேஜில் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற பற்றின ஒரு டிபேட் போச்சு. இந்த படத்தை டப் பண்ணல, ஆனாலும் நம்மளுக்கு எமோஷனலாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சோழ டைனஸ்டியை பற்றி சொல்கிறதா சொல்லி அங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பையில் ஜென்ரலாகவே நார்த் இந்தியன்ஸு சோல் அப்படின்றாங்க. அப்போ லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது, பவுண்டரியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு அதிலேருந்து நமக்கு எடுத்துக்க முடியுது. ஒரு இமேஜ் இருக்குது இந்த பர்டிகுலர் இந்த படத்தில், ரொம்ப பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் இமேஜ். கிளைமேக்ஸில் ஒரு கடவுளாக வரக்கூடிய அந்த பர்சனு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருடைய கையை எடுத்து இணைச்சி இப்படி வச்சுட்டு அங்கேருந்து காணாமல் போயிடுறார். அந்த ஒரு எலமெண்ட்டு போதும். ஏன்னா இங்கே இப்போ திருமாவளவன் கூட ரீசெண்டாக வந்து இது கான்ட்ரவர்ஷியல் டிபேட் தான். திருமாவளவன் கூட ரீசெண்டாக வந்து அவர் வெற்றி மாறன் கிட்ட வந்து சொல்லும்போது அசுரன் படத்தை எப்படி எடுக்கலான்னு கேட்கும்போது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஒரு நாயகனாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்னு மட்டும் காட்டிடாதீங்க, மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கடவுளாக வரக்கூடிய ஒரு பர்சனு மக்கள் எல்லாருடைய கரங்களையும் பிடிச்சி இணைச்சி வச்சுட்டு காணாமல் போயிடுறாருங்கிறது இருக்குதுல, அது பெரிய பியூட்டி. அது அதாவது எல்லா கரங்களும் இணைந்தால் மட்டுமே இங்கே வந்து மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத ரொம்ப பூடுங்கமாக ஒரு சட்டில் ஒரு இமேஜில் சொல்லிட்டேன். இல்லை அப்படியே, ஆமாம், கர்நாடகா ஸ்டைலில் க்ளீனாக இருக்குது அப்படியே. அதெல்லாம் ரசிப்பாங்க சார் கிட்ட, இது கர்நாடகா இங்கே உள்ள தமிழ் பீப்புள்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆமாம், இது எங்கள் ட்ரெடிஷ்னல் கர்நாடகா பீப்புள் ட்ரெடிஷ்னல். நாங்க இப்ப வேற ஊர்ல வந்து தமிழ் பாக்குறோம், நல்லா காட்டியிருக்காங்க. நம்புறவங்க நம்பலாம், நாங்க நம்பி பார்த்து வளர்ந்தவங்க, அதனால நாங்க கண்டிப்பா கடவுள்னு நினைச்சா கடவுள் அவ்வளவுதான், பவர், கண்ணுக்கு தெரியாத பவர், அத மாதிரி தான் நாங்க அதை பிலீவ் பண்றோம் சார். நடந்துட்டு இருக்கு மங்களூர் உடுப்பி எல்லாம் இப்பவும் நடந்துட்டு இருக்கு, திருவிழால எல்லாம் இப்படியே நடந்துட்டு. நாங்க எங்க ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதெல்லாம் இவங்க எல்லாம் முச்சூர் டெம்பிளோட ஃபேமிலி, எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கணும். அந்த வகையில் வந்து மித்திகல் எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ண ஒரு ஃபிலிம் கந்தாரம். கல்ச்சர் இல்லை, அந்த கல்ச்சர் பற்றி நமக்கு தெரியாது. இப்போ பிலாங் டு ஆஸ் வி பிலாங் டு தமிழ்நாடு, நம்மளுக்கு அந்த கல்ச்சர் பற்றி தெரியாது. ஆனால் அந்த கல்ச்சருடைய எமோஷனை ஈவன் வித்தவுட் கோயிங் த்ரூ த சப்டைட்டில்ஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதில் சப்டைட்டில்ஸ் இருக்குது இந்த படத்தில், பட் இல்லைனாலும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அந்த வகையில் இந்த படம் வந்து ஈவன் டிரெக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து டப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அங்கே பிஸ்னஸ் எல்லாம் அவங்க பார்க்கல, எமோஷனல் கனெக்டிவிட்டி தான் பார்த்துருக்காங்க. என்னங்க, இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ இப்போ எனக்கு வந்து அதை பற்றின அந்த அவங்களுக்குள்ள, இப்போ நம்மளுக்குள்ள இங்கே இருக்கிற ரீஜனலில் கல்ச்சுரல் டைவர்சிட்டி நிறையவே இருக்குது நம்ம ஊரில் இல்லையா. அந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டை பற்றி, இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்ஸை பற்றி வட்டார வழக்கு எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு இல்லையா. அது தெரியலனாலும் எமோஷனலாக ஒரு நம்ம வந்து வி ஆர் ஆல் ப்ரோன் டு மித்திக்கல் எலமெண்ட்ஸ் இல்லையா. அப்போ இப்போ நாட்டுப்புற வகையில் எல்லா வகையிலுமே நம்ம வந்து பழக்கப்பட்டிருக்கோம். தெருக்கூத்துங்கிறது நம்ம வகையில் பழக்கப்பட்டோம், தெருக்கூத்தோடு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அதை. இப்போ இப்போ கத்த கத்தக்கலின்னு ஒவ்வொரு ஏரியாக்குமான நிகழ்த்து கலைகள் இருக்கு இல்லையா, அந்த வகையில் இது நிகழ்த்து கலைன்னு தெரியுது நமக்கு. ஆனால் என்ன வகையில் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான்றது நமக்கு அவசியமே கிடையாது. இல்லை படம் முடிஞ்சு வரும்போது எமோஷனலாக நம்மளை வந்து அதை எலைட் பண்ணுதா, நம்மளை
ஏதோ ஒரு வயல் வந்து ப்ரிமோடியல் ஃபோர்ஸோட கனெக்ட் பண்ணிக்க வைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வயல் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இந்த லாஜிக்கல் ஃபில்லிங்கு அது கரெக்டாக காட்டியிருக்காங்களா சரி அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவை. ஒரு தேங்க் என்னங்க அப்படியா ஓகே. நான் இதுவரை கேள்விப்பட்ட வரையில் வந்து டப் பண்ணாமலே இந்த படம் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ட்டு தான் சொன்னதாக கேள்விப்பட்டேன். பர்சனலாக வந்து என்னுடைய சஜஷன் என்னென்னாக்கா ஒரு படம் வந்து ஒரு கொரியன் ஃபிலிமோ இங்கிலீஷ் டைட்டானிக் பார்த்தோம் நம்ம 25 வருஷத்துக்கு முன்னால் தமிழில் டப் பண்ணவே தேவையில்லை. அந்த படத்தை சும்மா பார்த்தா நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எப்படி லவ்ங்கிறது இட்ஸ் யூனிவர்சல் எமோஷனுங்கிறது அந்த மாதிரி. இப்போ நான் சொன்னியா ஒரு இமேஜு எல்லாருடைய கையை சேர்த்து இப்படி வச்சுட்டு ஒரு கடவுள் காணாமல் ஒரு மனுஷன் கடவுள் ரூபத்தில் காணாமல் போயிடுறாருன்னா இதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு தமிழில் பார்க்கணுன்றதே கிடையாது இல்லை. ஆனால் கூடுதலாக வந்து அது நம்மளால் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும்னாக்கா சந்தோஷம்தான், அது சந்தோஷம்தான். ஆனால் அந்த லாங்குவேஜுங்கிற பேரியரை தாண்டி இதை கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்றது அதில் அவருடைய பலமே, அவ்வளோதான். அது வந்தால் சந்தோஷம்தான். ஆக்சுவலாக ஒரு 20-25 பேர் பார்த்தாங்க, அது 290 பேர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் டம் பண்ணி. ஆ ரொம்ப சந்தோஷம், அது சூப்பராக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓ கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை தமிழில் பார்க்கறத விட ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும்.